양보를 받아주시고 사랑을 받으세요.
எனக்கு தெரியாது இவர்களுடைய வயசு அந்தவரை இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியாது அன்றவரை வயது வித்தியாசம் பார்க்காம ஒவ்வொரு பேரும் கத்துடைய மகிமையை ருசிக்கிற கர்த்தாவே சும்மா போகக்கூடாது வந்தவரமா திரும்பி போகக்கூடாது இவங்க உயிரோடு இருக்கும் மட்டும் இயேசுவை வாழத்தக்கதாய் ஒரு கிருபை போடுகிற கர்த்தாவே அது 60 100 மாய் மேல் போன கர்த்தாவே
சுருக்கமா சொன்னா யோபு வந்து ரொம்ப கர்த்தருக்கு பயந்து ஒரு பாத்திரம்.
இறங்குகிற ஒரு நாள், உத்தமமான பாத்திரம். ஸோ இந்த யோபு வந்து ஒரு பரீட்சைக்குள்ளாக போற வியாதி சொறி சரட்டி எடுத்து மேல தேய்க்கிற ஒரு சூழ்நிலை. தனக்கு இருந்த ஆஸ்தி எல்லாம் இழந்துட்டாரு, அந்தஸ்து எல்லாம் இழந்துட்டாரு. அந்த பட்டணத்திலேயே நல்ல பணக்காரர் அவர் தான். அவர் சொத்தை இழந்துட்டாரு, அந்தஸ்தை இழந்துட்டாரு, அவருடைய குழந்தைகள் எல்லாம் இழந்துட்டாரு, ஆடு மாடுகள் எல்லாம் இழந்துட்டாரு. ஒன்றுமில்லாம வியாதியில தெருவில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சிறையிருப்பை மாற்றினால் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனியாய் வெற்றி கொண்டார்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேவியினுடைய தலைப்பு, ஹூ ஸ்டாப்ஸ் யோனஸ். உன்னுடைய ஆசீர்வாதத்தை யார் தடை பண்ணுகிறாங்க பார்க்க போறோம். யார் தடை பண்ணுகிறார் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுங்க மட்டும். யார் தடை பண்ணுகிறார்? சத்ருவா? பிசாசா? சொந்தக்காரங்களா? நம்ம தான், நம்ம தானே, நம்ம தான். ஒண்ணு மாத்திரம் ஒரு வெற்றி, ஒரு சின்ன இது, இது வந்து டாபிக் உள்ள உள்ளதில்லை, ஒரு சின்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம்தான். மேரி மகதலேனா எப்படியாவது ஆண்டவருடைய சரீரத்தை பார்க்கலாம்னு சொல்லி ஓடி போற ஆண்டவரோடு எப்படியாவது அவரை கைச்சாவை தொட்டு பார்த்துக்கலாம். சரி, அவர் புரிஞ்சாத உலகத்தை தொட்டு, சரி அப்படியே தொட்டு பார்த்து தூரத்துல இருந்தாவது கல்லறைக்குள்ள இருக்காரான்னு பார்த்துக்கலாம், அவர் பார்க்கலாம் அப்படின்னு ஆவல் ஓடி போறான். எட்டி பார்க்கறான் கல்லறைக்குள்ள, இல்லை, ஏன் இல்லை? உயிரோடு இருக்கிற எண்ணெய் மருத்துவரிடத்துல தேடுகிறத ஓன் தேவன் செத்து போகல, உயிரோடு இருக்கிறார். சொந்தக்காரங்க சா என்னத்தையும் பண்ணட்டு, ஜெயம் உன் கையில தான். சாபத்தை பண்ணிட்டு பானையை கொண்டு வைக்கிட்டு வேற என்ன என்ன மாதிரி எனக்கு தெரியாது. பானையில எல்லாம் ஏதோ வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, குட்டி பிசாசுகள் ஏதோ செய்யணும், பரம்பரை சாபங்கள். வேற என்ன ஏதாவது இருக்கா? வேற கேன்சர், சுகர், வேற என்னென்ன இருக்கு? லிஸ்ட் போடுங்க. உன் ஆசீர்வாதம் உன் சொந்தக்காரங்க தடை பண்ண செஞ்சு போட்டு ஒன்றும் பக்கத்துல வராது. ஏன்னா தேவன் கல்வாய்ப்புகள் இல்லை. வெளியே என்ன சொல்றேன், உயிரோடு இருக்கிற எண்ணெய் மறைத்தோர் இடத்துல தேடுகிறத லூக்கா 24 வாசிக்கலாம், வீட்டுக்கு போய் பார்க்கணும். ஸோ இது டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்படிப்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா, ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா யார் தடை பண்ணுகிறோம்? நம்ம தான் தடை பண்ணுறோம். அப்படியே யோபு 42:2 நினைத்தீங்களோ அது என் வாழ்க்கையில தடைபடாது. நம்ம சூழ்நிலையில கண்டு சொல்றோம், காலையில பூனை குறுக்காத போச்சு, அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு தெரியல. ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்க போனேன், டக்குனு அவங்க பார்த்த ரொம்ப வாடி போயிருந்தாங்க, அப்ப ஏதோ சாபம் இருக்கு. சாபத்தை பார்க்காங்க, ஒன்னு அழைச்சி தெய்வனை பாரு. இன்னைக்கு இவர் அந்த சூழ்நிலை, நான் யோகா பத்தி சொல்லிட்டு ஷார்ட்டா உங்களுக்கு, இப்ப எல்லாருக்கும் தெரியும் யோகா யாரே என்ன நடந்துச்சுன்னு. அந்த நிலைமையில யோகா என்ன சொல்றாரு, சொந்தக்காரங்க இது பண்ணி இருக்கிறாங்க, இல்ல ஏதோ
போனாரா அவர் போட்ட சரியாக சொல்லு.
வியாதியா கேன்சரா லாஸ்ட் டைம் சொல்றாங்க இயேசுவே அந்த கேன்சர் இருக்கு அந்த இடத்துல கை வச்சு சொல்லி எனக்கு விடுதலை வேணும் நான் கல்வரையில இருக்கிற இல்ல பாதாளம் எப்போ போய் பாதாபிஷம் பண்ணி சொல்லுற தேவத்தனம் உயிரோடு இருக்கிற தேவனை நான் வணங்குறேன் எனக்கு இந்த கேன்சர் வெளியே வரும் சொல்லு அடுத்த நேரம் அடுத்த செகண்ட் வெளியே வந்துடும் கேன்சர் அடுத்த சொல்லு எனக்கு சுகர் இருக்கு இயேசுவே இந்த சுகர் நான் இப்போ போய் டெஸ்ட் பண்ணுவேன் டாக்டர் சொல்லணும் எனக்கு சுகரே இல்லை அந்த சைன் ஆஃப் டயபெட்டிஸ் ஹாஸ் பீன் வானிஷ்ட் எடுக்கப்பட்டது சுகரே இல்லை டயபெட்டிஸே இல்லைன்னு சொல்லணும் ஓ கையில் தான் இருக்கும் அதை எண்ணி இருக்கிறார் இந்த உலகத்துல யாராவது என்ன முடியுமா உனப்பட்ட தாய் உனப்பட்ட தகப்பன் எவ்வளவு நேசிக்கட்டும் ஏன் உன் கூடையே வாழ்நாள் முழுதும் தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் கூட வருகிறோம் புருஷன் உன் கொண்டாட்டி உன என்ன முடியுமா முடிய மனுஷனால சாத்தியம் அதுலதான் கர்த்தருடைய தனித்தத்துவம் இந்த வேலையில நம்ம ஒப்பு கொடுக்கணும் இயேசுவே இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில சொல்லி
bring God into others. The very good people in the Raja. Only pressure of your mother and father and you. அப்படி சொல்ற உடனே அப்படி கன்ஃபர்ஸ் பண்ற உடனே நான் சும்மா விடவே மாட்டேன். நான் ரட்டத்தனையா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். சொன்னாரோ அந்த டாக்டர் போய் செக்அப் பண்றாரு. அவர்கள் ஜெபிக்க வருவார்கள். We come out.
செய்ய நினைத்தது ஒன்றும் கடைபடாத அந்த ஒரே இயேசுவே நீங்க என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது யாரும் தடை பண்ண முடியாத ராஜா நீங்க இங்க கூட இருக்கும் போது அந்த வரை நீங்க இங்க கூட இருக்கும் போது மதுவை தாங்குவோம் கர்த்தாவே I love you with everlasting love.
உலகம் கொடுக்க முடியாத ஒரு அன்பு, இன்றைக்கு முடிவில்லாத ஒரு அன்புனால நான் உங்களை நேசிப்பேன்ப்பா. என்கிட்ட வருவியா கேட்கிறாரு இந்த நேரத்துல. வெரி இம்பார்ட்டன்ட், 3 minutes of your time. ஒரு 3 நிமிடங்களை எடுத்துக்கப்போ. வெரி ஸ்பெஷல் இன் யுவர் லைஃப். இந்த 3 நிமிடங்கள் கண்ண மூடி அந்த கல்வாரிய உனக்கு முன்பாக கொண்டு வா. ஒரு பாவம் அறியாதவர் அடிக்கப்படுறாரு, அடிக்கிறாங்க, சாட்டினால அட்டி 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 அடிக்கிறாங்க, ரத்தம் வடிகிறது, எல்லா சதைகளும் கிழிக்கப்படுகிறது, எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிகிறது, கண்ண கண்ணில் அடிபட்டுருது, வாயில் அடிபட்டுருது, காதுகள் அடிபட்டுருது, கை கால்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு சுதைக்கப்பட்டு அப்படியே அந்த சங்கிலி, அந்த ஒரு ஒரு சங்கிலியை அவர் உடம்புல போடுவாங்க, அதுல ஒரு 5-6 பக்கள் இருக்குமா, அந்த பக்கள் கிட்டத்தட்ட 2 மீட்டருக்கு சரீரத்துக்குள்ள போகுமா. அப்ப போய் இழுக்கும் போது சரீரம் அப்படியே நிலத்தை உழுதது போல கிழிஞ்சு வருமா. அதான் வேதம் சொல்லுது, அவர் நிலத்தை உழுதது போல அவருடைய உடம்ப உழுந்தாங்க. அது ஏன் தெரியுமா? அப்ப வலிக்கும் போதுல என்ன தெரியுமா சொன்னாரு? ஜான் பீட்டர் எஸ்தர் அப்படி மாத்திரம் சொல்ல, முருகன் முருகவே எல்லா பேரையும் சொல்றாரு, உங்க பேர் எல்லாத்தையும் சொல்றாரு. நான் உங்க நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்க நேசிக்கிறேன். என்ன எவ்வளவு நாள் அடிக்க சொல்லுவேன்? அந்த குறுகிற மலைகள், அந்த மலைகள்ல அவ்வளவு உயரத்துக்கு தூக்க முடியாத அந்த வயிற்று தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். போகும்போது எல்லாம் கால்கள் எல்லாம் கற்களும் முள்களும் என காலெல்லாம் ஓட்டி ஆயிடுச்சு, கால் எல்லாம் அடிக்கப்பட்டு சுதைந்து இருக்குது, அதுல நடக்க கூட முடியாது, அது மேல கற்கள் மேல காலை வைத்து நடக்க முடியாத சூழ்நிலையும் நடந்து போய்கிட்டு இருக்கார். They love you so much, Master.
ஆண்டவரே உங்களுடைய என்ன வியாதி இருந்தாலும் கர்த்தர் சுகமடைந்ததற்காக நன்றி. என்ன பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் பலனாய் மாற்றினதற்காக நன்றி. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மாற்றினதற்காக நன்றி அப்பா. ஒன்றும் தடைபடாத போல ஆராதித்தது போல தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது போல இந்த பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமா இருக்கட்டும். எல்லாத்தையும் மகே செலுத்துகிறோம். ஜீரோவும் பெரிய ஜீரோவான நிர்ணயம் கர்த்தர் பயன்படுத்தினதாக நின்று நான் சிறுவனும் நீங்க உயர்வு சித்தம் மாத்திரம் கடைசி நோட்டி வரைக்கும் நடக்கணும். ராஜா தவத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒருமிசை கூட நன்றி சொல்லுமா ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் எடுத்து லாஸ்ட் அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா பெரிய சொல்ல போறீங்கன்னா இப்ப நான் பெற்ற பலத்தை முடிவு பெரியதான் நான் இதை விட்டு வரமாட்டேன் ராஜா விலக மாட்டேன் உங்களை விட்டு விலக மாட்டேன் அதே போல வயதானவர்கள் சொல்லுங்க நான் இந்த சூழ்நிலை இந்த பிள்ளைங்களை உங்களை விட்டு நான் விலக மாட்டேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. நன்றி மறவாது நினைத்தீரையா